ஃபோர்ட் மோட்டார் நிறுவனத்துடைய நிறுவனர் ஹென்றி ஃபோர்ட் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1863 ஜூலை 30 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய மிசிகனில் இருக்கிற ஸ்பிரிங்வெல்ஸ் டவுன்ஷிப்பில் வில்லியம் ஃபோர்டுக்கும் மேரி லிட்டிகட் ஃபோர்டுக்கும் முதல் குழந்தையாக பிறக்கிறார் ஹென்றி ஃபோர்ட். இவர் கூட பிறந்தவங்க 5 பேர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா மிகப்பெரிய பண்ணை வச்சு விவசாயம் பார்த்து வந்திருக்கிறாங்க. அதனாலே இவருடைய குடும்பம் ஒரு வசதியான குடும்பமாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. இவ்வளோ வசதி குடும்பத்தில் இருந்தாலும் ஹென்றி ஃபோர்டுடைய அப்பா ஹென்றி ஃபோர்ட்டை படிக்க வைக்காமல் விவசாயம் நிலத்தில் வேலை பார்க்க வச்சிருக்கிறாங்க. ஹென்றி ஃபோர்டும் சின்ன வயசில் ரொம்ப ஆர்வமாக விவசாய நிலத்தில் இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இவர் வளர வளர பார்த்தீங்கன்னா இவருக்கு வெளியே போய் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் வர ஆரம்பிக்குது. அதனாலேயே விவசாய நிலத்தில் வேலை பார்க்குறது அப்படின்றது இவருக்கு சலிப்பு தட்ட ஆரம்பிக்குது. இருந்தால் கூட இவருடைய அம்மா கூட இருக்கிறது இவருக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது. அப்போது இவருடைய அம்மாவும் பார்த்தீங்கன்னா இந்த விவசாய நிலத்தில் தான் வேலை பார்த்து வந்திருக்கிறாங்க. அதனாலேயே ஹென்றி ஃபோர்டும் அவருக்கு விவசாய நிலத்தில் வேலை பார்க்க பிடிக்கலன்னா கூட இவருடைய அம்மா இருக்கிறாங்க, அவர் கூட இருக்கலாம் அப்படின்றனாலேயே இவர் தொடர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவருக்கு 12 வயசு இருக்கும்போது 1875 ஆண்டு இவருடைய அப்பா ஒரு வாட்சை வந்து ஒரு பாக்கெட் வாட்சை இவருக்கு கொடுக்குறாங்க. அந்த வாட்சை கொடுத்தோடனே அந்த வாட்சில் டைம் பார்க்குறத விட்டுட்டு இந்த வாட்ச் எப்படி இந்த டைம் காமிக்குது அப்படின்னு சொல்லி அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி அதை கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்து இவருக்கு வர ஆரம்பிக்குது. அதனாலே இதை பிரித்து பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறார். இருந்தால் கூட இவர் சின்ன பையன் அப்படின்றனால இதை நம்ம பிரிச்சுட்டோம்னா மறுபடியும் அதை வந்து சேர்க்க முடியாமல், அதாவது அசம்பிள் பண்ண முடியாமல் போயிருமோ அப்படின்னு சொல்லி பயப்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனாலே அதை பிரித்து பார்க்குற ஆர்வம் இருந்தாலும் அதை பிரித்து பார்க்காம இருக்கிறாங்க. அப்போ தான் அதுக்கு அடுத்த ஆண்டே 1876 ஆண்டு இவருக்கு 13 வயசு இருக்கும்போது இவருடைய அம்மா இறந்து போயிடுறாங்க. இவருடைய அம்மா இறந்து போன உடனே ஹென்றி ஃபோர்ட் ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இவருடைய அம்மா மேலே இவர் ரொம்பவே பாசம் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இவருடைய அம்மா இறந்து போனதுக்கப்புறமா இவருக்கு சுத்தமாக பிடிக்கல விவசாய நிலத்தில் வேலை பார்க்குறதுக்கே. இருந்தால் கூட தொடர்ந்து இவர் வேலை பார்த்து தான் வந்தாங்க. இவருடைய அப்பாக்கிட்ட எவ்வளோ கெஞ்சிருக்கிறாங்க, நான் வெளியே போய் வேறு விஷயங்களை கற்றுக்கிறேன் அப்படின்னு. இருந்தால் கூட இவருடைய அப்பா தன்னுடைய மகன் தன்னுடைய கண் எதிரிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கிறாங்க. அதனாலேயே தொடர்ந்து விவசாய நிலத்திலேயே வேலை பார்க்க வச்சுருக்கிறாங்க. அப்போ தான் 1878 ஆண்டு ஹென்றி ஃபோர்டுக்கு வெறும் 15 வயசு இருக்கும்போது இவருக்கு வந்து தைரியம் வந்துடுது. எப்படி இருந்தாலும் இந்த வாட்சை வந்து பிரித்து பார்த்துருவோம், பிரித்து பார்த்து நம்மளே அசம்பிள் பண்ணிடுவோம், அசம்பிள் பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல, இந்த வாட்சு வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தைரியத்தை வளவரைச்சிக்கிட்டு அந்த வாட்சை வந்து அப்படியே இவர் பிரிக்கிறாங்க, டிஸ்அசம்பிள் பண்ணுறாங்க. டிஸ்அசம்பிள் பண்ண உடனே எப்படிலாம் இது ஒர்க் ஆகுது, இதில் என்னென்ன இருக்குது அப்படின்ற அத்தனையுமே வந்து இவர் தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் இவர் வந்து அசம்பிள் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா இவரால் அசம்பிள் பண்ண முடிஞ்சிருது. இப்படியே அதை ஒரு மெக்கானிசமாக அப்படியே இவரால் டிஸ்அசம்பிள் பண்ணி மறுபடியும் அசம்பிள் பண்ண முடிஞ்ச உடனே இவருக்கு அதில் அதிகமான ஆர்வம் வர ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் இந்த வாட்சை சம்மந்தமாக கற்றுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இவருடைய சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அப்படின்னு யாருடைய வாட்ச் வந்து ரிப்பேர் ஆனால் கூட இவர்கிட்ட வந்து கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரும் அதை வந்து சரி பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஒரு முறை 1879 ஆண்டு இவருக்கு 16 வயசு இருக்கும்போது ஒரு முறை இவர் விவசாய நிலத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நீராவி இயந்திரத்தினால் இயங்கக்கூடிய ஒரு டிராக்டர், அதாவது ஸ்டீம் இன்ஜின் டிராக்டர் ஒன்று வந்து அப்படியே மெதுவாக ஊர்ந்து போகிறதை இவர் கவனிக்கிறாங்க. முதல் முறை ஒரு மாடு கட்டப்படாமல் ஒரு குதிரை கட்டப்படாமல் ஒரு வண்டி நகர்ந்து போகிறத வந்து இவர் பார்க்குறாங்க. பார்த்த உடனே மிரண்டு போயிடுறாங்க ஹென்றி ஃபோர்ட். அதுக்கு பின்னாடியே ஓடுறாங்க. ஓடி போய் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி ஓட்டிகிட்டு போகிறவங்ககிட்ட கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஸ்டீம் இன்ஜின் வந்து இதில் பொருத்தியிருக்கிறாங்க, அந்த இன்ஜினுடைய பவர்னால தான் இந்த டிராக்டர் வந்து நகர்ந்து போகுது அப்படின்றது வந்து இவருக்கு வந்து தெரிய வருது. இதை அவங்க சொன்ன உடனே ஹென்றி ஃபோர்ட் பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு உற்சாகம் அடைஞ்சிடுறாங்க. இதை பற்றி நம்ம நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையும் வர ஆரம்பிக்குது. அந்த ஒரு காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் யூரோப்பில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தொழிலையும் இப்போ எப்படி விவசாயத்தில் இந்த டிராக்டர் பயன்படுத்தினாங்களோ அதே மாதிரி தான் யூரோப் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தொழில்கள்லையுமே இன்ஜின்ஸ் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க, இந்த ஸ்டீம் இன்ஜின்ஸ். அதனாலேயே அங்கே பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் மிகப்பெரிய அளவில் இருந்தது. ஆனால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு காலகட்டத்திலலாம் அவங்க வல்லரசும் கிடையாது, அந்த அளவுக்கு தொழில் புணர்ச்சி அந்த இடத்துல ஏற்படலை. சும்மா எப்போவாது ஒரு டிராக்டர் மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த மாதிரி தான் இவர் பார்த்திங்கன்னா இவருடைய 16 வயசில் தான் இந்த ஸ்டீம் இன்ஜின் டிராக்டரையே பார்த்துருக்குறாங்க. இப்படி அது சம்மந்தமாக நிறைய ஆர்வம் வந்தோடனே இதை எப்படி எங்கே வந்து இந்த இன்ஜின்லாம் உற்பத்தி செய்கிறாங்க, எப்படி நம்ம கற்றுக்கிறது இதை பற்றி அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அவங்க இருக்கிற இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டருக்குள்ளேயே டெட்ராய்ட் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் இதெல்லாமே வந்து செய்கிறாங்க அப்படின்ற விஷயம் வந்து இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. தெரிஞ்சோடனே இவருடைய அப்பாட்ட போய் சொல்கிறாங்க, நான் அங்கே
போய் அப்ரண்டிஸாக சேர்ந்து நான் நிறைய கற்றுக்கிறேன், அது மூலமாக நமக்கு தேவையான இன்ஜின்ஸும் வந்து நம்மளால் மேனுஃபேக்சர் பண்ண முடியும் அப்படின்ற இவருடைய அப்பாட்ட சொல்கிறாங்க. அப்போ கூட இவருடைய அப்பா ஒத்துக்கலை, வேணாம் நம்ம மட்டும் தான் அவ்வளோ பணம் இருக்குது, அவ்வளோ பணம் இருக்கும்போது நீ ஏன் வெளியே போய் ஒரு அப்ரண்டிஸாக வேலை பார்க்கணும், நம்மளுடைய விவசாயத்தையே நீ பார்த்துக்கோ அப்படின்ற சொல்கிறாங்க. இருந்தால் கூட இவர் தொடர்ந்து அடம் பிடிக்கிறனால வேறு வழி இல்லாமல் ஹென்றி ஃபோர்டாக அவருடைய அப்பா வந்து டெட்ராய்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இவர் டெட்ராய்ட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு பிஸ்னஸ் இன்ஸ்டியூட்டில், அதாவது பிஸ்னஸ் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லும்போது வெஸ்டிங் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல போய் இவர் அப்ரண்டிஸாக வந்து சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவர் அப்ரண்டிஸ் ஆனவுடனே அந்த ஸ்டீம் இன்ஜின் எப்படிலாம் வேலை செய்யுது அப்படின்ற அத்தனை விஷயமே வந்து கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதிலிருந்து எங்கேருந்து ஆற்றல் வருது அப்படின்னு காமிக்கும்போது நிறைய தண்ணியை வந்து அந்த இன்ஜினில் ஊற்றுறாங்க. அதன் மூலமாக அந்த இன்ஜினில் இருந்து அந்த கொதிகலன் மூலமாக பார்த்திங்கன்னா அதோட நீர் வந்து நீராவியாக மாறுது. இந்த ஒரு எனர்ஜினால தான் இந்த பவர் வந்து கிடைக்குது அப்படின்றத வந்து இவர் கற்றுக்கிறாங்க. இப்படி கற்றுக்கிற பார்க்குறாங்க. ரிப்பேர் பார்க்கறது மட்டும் இல்லாமல் அதை கலட்டி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக வந்து 3 வருஷம் தான் இவர் அங்கே இருந்திருக்கிறாங்க. 1882 இவருக்கு 19 வயசு இருக்கும்போது மறுபடியும் இவருடைய சொந்த ஊருக்கே வந்து அந்த இடத்துல இருந்து வந்துடுறாங்க. இப்படி அங்கே நல்லா படிச்சுட்டு 3 வருஷம் பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு வந்ததுக்கப்புறமா சுற்று வட்டாரத்தில் அந்த ஒரு நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு டிராக்டர்லாம் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இதன் மூலமாக எந்த டிராக்டர் வந்து டிராக்டர் மட்டும் இல்லாமல் மோட்டர் பம்பும் வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க இந்த ஸ்டீம் இன்ஜின் மூலமாக இயங்கக்கூடியது. ஸோ இது மாதிரி எந்த விஷயம் வந்து பிரச்சனையானால் கூட ரிப்பேர் ஆனால் கூட அதை சரி பண்ணுறதுக்கு வந்து ஃபோர்டையே வந்து கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஹென்றி ஃபோர்டும் ரொம்ப சந்தோஷமாக வந்து அதை சரி பண்ணி கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷம் இதே மாதிரி போகுது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு முறை 1885 ஆட்டோ இன்ஜினை சரி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ரிப்பேர் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இவருக்கு கிடைக்குது. ஆட்டோ இன்ஜின் அப்படின்னு சொல்லும்போது 1861 நிக்கோலஸ் ஆட்டோ அப்படின்ற ஒரு நபர் இந்த ஒரு பெட்ரோல் இன்ஜினை முதல் முறையாக வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. நீராவி இயந்திரத்துக்கு மாற்றம், அதாவது ஸ்டீம் இன்ஜினுக்கு பதிலாக இந்த கேசிலின் இன்ஜினை வந்து அவர் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஸ்டீம் இன்ஜினை விட பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்தது, ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாகவும் இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் வந்து இவர் சரி பண்ணுறதுக்காண்டி இவர்கிட்ட கிடச்ச உடனே இவர் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுறாங்க. காரணம் என்னென்னா இவருக்கு ஸ்டீம் இன்ஜினை வந்து கலட்டி அதிலிருந்து என்ன ரிப்பேர் ஆயிருந்தாலும் இவருக்கு சரி பண்ண தெரியும், ஆனால் இந்த ஆட்டோ இன்ஜினை அதே மாதிரி சரி பண்ண தெரியுமா அப்படின்னா கிடையாது. காரணம் என்னென்னா இது பெட்ரோல் இன்ஜின் அப்படின்றனால. அதனால் இவர் வந்து இது சரி பண்ண தெரியாமல் இருந்தால் கூட நான் சரி பண்ணி தரேன் அப்படின்றத வந்து சொல்லி ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு இவர் அந்த ஆட்டோ இன்ஜினை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்அசம்பிள் பண்ணி எப்படி இயங்குது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் தேடி அதை கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன தான் முயற்சி பண்ணாலும் இவரால் கற்றுக்க முடியல. ஓரளவுக்கு வந்து அந்த ஆட்டோ இன்ஜினை வந்து சரி பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் தான் 1887 தான் ஒரு முறை இந்த ஆட்டோ இன்ஜினால் இயங்கக்கூடிய ஒரு மோட்டர் பம்பை வந்து பார்க்குறாங்க. அந்த மோட்டர் பம்பை பார்த்தோடனே இவர் வந்து வியந்து போயிடுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டீம் இன்ஜின் மூலமாக இயங்கக்கூடிய மோட்டர் பம்பை விட இந்த பெட்ரோல் இன்ஜின் மூலமாக இயங்கக்கூடிய மோட்டர் பம்ப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எஃபிஷியண்டாக இருந்தது, செயல்திறன் மிக்கதாக இருந்தது. அதனால் இதை பார்த்தோன்னே இவருக்கு வந்து பயங்கரமான ஒரு ஆச்சரியம் வந்து உருவாகுது. இதெல்லாம் வந்து நம்ம இந்த மோட்டர் பம்பை வச்சு, அதாவது இந்த பெட்ரோல் இன்ஜின் மூலமாக இயங்கக்கூடிய இந்த மோட்டர் பம்பை வச்சு நம்ம ஏதாவது செய்யலாமா அப்படின்னு சொல்லி அந்த மோட்டர் பம்பை இவர் வாங்கிட்டு போய் இவருடைய நிலத்தில் வந்து அதை பயன்படுத்தி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த ஸ்டீம் இன்ஜினை விட கிட்டத்தட்ட 5 மடங்கு வேகம் வந்து இந்த மோட்டர் பம்பில் வந்து இருந்தது, பெட்ரோல் இன்ஜின் மோட்டர் பம்பில். அதனால் பார்த்திங்கன்னா இதை வச்சு நம்ம ஏதாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நேரத்துலேருந்து இவர் முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக அந்த ஒரு நேரத்தில் 1888 கிளாரா ஜெயின் பிரையாண்ட் அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து இவர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இவருடைய 25 வயசில். இப்படி கல்யாணம் பண்ண பிறகும் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய விவசாயத்தெல்லாம் பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க இவருடைய மனைவி. இவர் தொடர்ந்து இந்த ஆய்வுகள் எல்லாமே வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருஷம் அங்கேருந்து 1888 1891 இந்த பெட்ரோல் இன்ஜினுடைய பயன்பாடுகளை கற்றுக்கிறதுக்காண்டி நிறையவே முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இருந்தால் கூட அவரால் வெறும் அதிலிருந்து காவாசி தான், அதாவது 25% தான் அந்த பெட்ரோல் இன்ஜின் பற்றி இவரால் கற்றுக்க முடிஞ்சது. மொத்தமா அந்த பெட்ரோல் இன்ஜின் எப்படி இயங்குது அப்படின்ற எந்த விஷயத்தையுமே அவரால் அடுத்து முழுக்க வந்து கத்துக்க முடியல.
அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து ஒரு நிறுவனம் வந்து வச்சு நடக்கிறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா த எடிசன் இலுமினேட்டிங் கம்பெனி அப்படின்னு சொல்லி. அந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தோம்னா இங்கே இது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் அப்படின்றது இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதனால் 1891 த எடிசன் இலுமினேட்டிங் கம்பெனியில் இவர் ஜாயின் பண்ணிடுறாங்க ஒரு இன்ஜினியராக. அங்கே சேர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே நிறைய விஷயங்கள் அவர் தொழில் ரீதியாக கற்றுக்கிறாங்க. இந்த பெட்ரோல் இன்ஜின் சம்மந்தமாக கற்றுக்கிறாங்க. அப்போ தான் இவருக்கு ஒரு ஐடியா வருது, இந்த பெட்ரோல் இன்ஜினை வச்சு நம்ம ஏன் ஒரு வாகனத்தை வந்து தயாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த ஒரு நேரத்தில் எப்படி டிராக்டர் இயங்கிட்டு இருந்ததோ அதே மாதிரி ஒரு ஆள் வந்து உட்காந்து ஓட்டிட்டு போகிற மாதிரி ஒரு காரை வந்து நம்ம சரி தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் 1885 தான் பென்ஸ் காரல் பென்ஸ் பார்த்திங்கன்னா பென்ஸ் காரை முதல் முறையாக வந்து இன்வென்ட் பண்ணியிருந்தாங்க. இருந்தால் கூட இவர் பார்த்திங்கன்னா பெட்ரோல் இன்ஜின் மூலமாக அந்த கேசிலின் இன்ஜின் மூலமாக இயங்கக்கூடிய ஒரு காரை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க. அதனால் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே இவர் என்ன செய்கிறாருன்னா இவருடைய வீட்டுக்கு பின்னாடி ஒரு செங்கல் கூடாரம் மாதிரி ஒரு சின்ன வீடு இருந்தது. அதுக்குள்ளே இவர் கொஞ்சம் கொஞ்சமாக இவர் அந்த காரை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்குண்டான நடவடிக்கையில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல இந்த காரோடைய மாடல் வந்து இவர் யோசிச்சு பாருங்கிறாங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சீட் இருக்கணும், அதே மாதிரி அதை சுற்றி பார்த்திங்கன்னா 4 சக்கரங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் நினைக்கிறாங்க. அந்த 4 சக்கரமுமே பார்த்திங்கன்னா இந்த சைக்கிள் வீலை தான் இவர் வந்து பயன்படுத்துகிறாங்க. சைக்கிள் டயர், சைக்கிள் டியூப், சைக்கிள் வீல் அதையே பயன்படுத்தி பார்த்திங்கன்னா இவர் 4 பக்கமும் அந்த ஒரு சக்கரத்தை வந்து பொருத்துறாங்க. பொருத்திட்டு சாதாரணமான ஒரு கார் மாதிரி இவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் உழைப்பாக வந்து இவர் தயாரிக்கிறாங்க. தயாரித்து கடைசியாக பார்த்திங்கன்னா 1893 கம்ப்ளீட்டாக இவரால் கண்டுபிடிக்க முடிஞ்சிருது. காரணம் 2 சிலிண்டரையும் வந்து அதுக்குள்ளே பொருத்துறாங்க, இந்த பெட்ரோல் இன்ஜினையும் வந்து பொருத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் கியரையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நேரத்திலே இவர் கொண்டு வராங்க. கியர் அப்படின்னு சொல்லும்போது 1 10 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து இயங்கக்கூடியது, இன்னொரு ஒரு கியர் மாற்றினோம்னா அது மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து இயங்கும். அந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து பண்ணி இவர் 1893 இதை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா குவாட்ரி சைக்கிள் அப்படின்னு சொல்லி பேரும் வைக்கிறாங்க. இப்படி இந்த சைக்கிளை வந்து இப்போ வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த செங்கல் சூளையிலேருந்து இவர் வெளியே கொண்டு வர பார்க்குறாங்க. அந்த கூடாரத்திலேருந்து பார்த்தா அந்த கதவு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்தது, இவருடைய கார் கொஞ்சம் அகலமாக இருந்தது. ஆனால் அந்த கார் மாதிரி இருக்கக்கூடிய அந்த குவாட்ரிக் சைக்கிளை வந்து இவரால் வெளியே கொண்டு வர முடியல. உடனே இவர் என்ன பண்ணியிருக்கிறாருனா பக்கத்தில் இருக்கக்கூடிய கோடாரி எடுத்து அப்படியே அந்த செங்கல் கூடாரத்தை வந்து உடச்சிருக்கிறாங்க. ஒரு சைடே அப்படியே உடச்சிட்டு இவருடைய கண்டுபிடிப்பான அந்த காரை வந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ இவருக்கு எவ்வளோ ஆர்வம் இருந்திருக்கும் அப்படின்ற யோசிச்சு பாருங்க. அதை டிஸ்அசம்பிள் பண்ணி வெளியே கொண்டு வர்றதுக்கெல்லாம் இவருக்கு நேரமே இல்லை. இவருக்கு இருந்த ஆர்வத்தினால அந்த செங்கல் கூடாரத்தையும் அப்படியே உடச்சிட்டு இவர் வந்து அதை வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்படி வெளியே கொண்டு வந்து இவர் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க, அதில் உட்காந்து ஓட்டி பார்க்குறாங்க. பயங்கரமாக ஓட ஆரம்பிச்சிருது. இவர் என்ன எதிர்பார்த்தாரோ அதை அப்படியே இவரால் செய்ய முடிஞ்சிருந்தது. இதனாலேயே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இருந்தால் கூட இதில் சில குறைபாடுகள் இருந்தது. என்ன குறைபாடு அப்படின்னா இந்த பெட்ரோல் இன்ஜினால் இயங்கக்கூடிய இந்த கார் அப்படின்றதுக்கு வந்து 4 சக்கரமுமே சைக்கிளுடைய சக்கரம் இருந்தனால அது அடிக்கடி வந்து டேமேஜ் ஆகக்கூடிய நிலைமை இருந்தது. அதே சமயம் அந்த ஒரு சைக்கிளில் பார்த்திங்கன்னா இவரால் இப்போ ரிவர்ஸ் எடுக்க முடியாது அந்த காரில். அதே மாதிரி இவருக்கு பிரேக் அப்படின்றதும் அந்த ஒரு காரில் கிடையாது. இப்படி இருந்தனால இன்னும் நம்ம ஏதாவது முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த என்னென்னலாம் பிரச்சனை இருக்குதோ அதெல்லாம் மாத்துறதுக்காண்டி இவர் முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அதே 1893 இவருக்கு இந்த த எடிசன் இலுமினேட்டிங் கம்பெனியில் சீஃப் இன்ஜினியராக வந்து இவருக்கு வேலை கொடுத்துட்றாங்க. ப்ரொமோஷன் கொடுத்துட்றாங்க. அந்தளவுக்கு அங்கே வந்து இவர் இன்ஜினியராக ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதே 1893 இவருக்கு பார்த்திங்கன்னா எட்சல் ஃபோர்ட் அப்படின்ற ஒரு குழந்தை பிறக்குது. அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா இவர் தொடர்ந்து இவரால் முடிஞ்ச அளவுக்கு அந்த காரை முன்னேற்றுவதற்குண்டான நடவடிக்கைகள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா 1896 தான் தாமஸ் ஆல்வா எடிசனுக்கே தெரியும் இந்த மாதிரி இவர் வந்து ஏற்கனவே ஒரு கார் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது ஒரு காரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காண்டி என்னென்ன குறைபாடு இருக்குதோ அதை சரி பண்ணுறதுக்காண்டி முயற்சி செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சவுடனே தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன பண்ணுறாங்கன்னா இவருக்கு வந்து அதிகமாக மோட்டிவேட் கொடுக்குறாங்க. நீ கண்டிப்பாக செய், உன்னால் முடியும், என்னென்ன மாற்றம் பண்ணணுமோ அத்தனையுமே செஞ்சிரு அப்படின்றது வந்து சொல்றாங்க. இவர அந்த ஊக்கத்தோட பாத்தீங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசனே சொல்லிட்டார் அப்படினு சொல்லி ரொம்ப தன்னம்பிக்கையோட இவர் அந்த ரெண்டாவதா வந்து காரையும் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது அங்கிருந்து. 1898 தான் இவர் வந்து அந்த ரெண்டாவதா குவாட்ரிக் சைக்கிள் 2 அப்படின்ற அந்த காரை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த காரில் பார்த்தீங்கன்னா அவர் பிரேக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே சமயம் ரிவர்ஸ் எடுக்கிறதுக்குண்டான ரிவர்ஸ் கியரும் பார்த்தீங்கன்னா அவர் கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை காமிச்சவுடனே தாமஸ் ஆல்வா எடிசனுக்கும் அவருடைய குரூப் மெம்பர்ஸுக்கும் வந்து பயங்கரமான ஆச்சரியம். ஓகே, அப்போ நம்ம இதை வச்சே பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க.
ஹென்ரி ஃபோர்டுக்கும் பார்த்திங்கன்னா அதை பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஆர்வம் இருந்தது. அதனால் இவரும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே எடுத்துக்கிட்டு 1899 இது வந்து டெட்ராய்ட்டில் இந்த கம்பெனி தொடங்குறனால டெட்ராய்ட் ஆட்டோமொபைல் கம்பெனி அப்படின்னு சொல்லி பேர் வச்சு அந்த கம்பெனியை வந்து தொடங்குறாங்க. தொடங்கி நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குதா அப்படின்னா கிடையாது. காரணம் என்னென்னா இப்போ இந்த கார் வந்து இவர் உருவாக்கியாச்சுன்னா கூட அந்த வெறும் சைக்கிளோடைய டயர் வச்சு இந்த மாதிரிலாம் நம்ம பண்ண முடியாது அப்படின்றனால ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணணும். காருக்குண்டான தனியான ஒரு சக்கரம் வந்து ஒரு தனி வீல் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்றனால வெவ்வேறு இடங்கள்ல இருந்து வெவ்வேறு பார்ட்ஸ்லாம் இவர் வாங்கி காருக்காண்டி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனாலே இவருடைய செலவு பார்த்தீங்கன்னா ரொம்பவே செலவு ஜாஸ்தியாக இருந்தது. அதே மாதிரி இவரால் அந்த காரு வந்து அதிகமான ரேட்டுக்கும் விற்க வேண்டிய நிலைமை வருது. ஏன்னா இந்த காரை வந்து தயாரிக்கிறதுக்கு அவ்வளோ பணம் வந்து செலவாகுது அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சமாச்சும் லாபம் வச்சு விற்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் தான் ஆகுதே ஒழிய யாருமே இவங்களுடைய வாகனத்தை வந்து வாங்குற அளவுக்கு இல்லை. அதனால் 1901 இந்த நிறுவனத்திலிருந்து ஹென்ரி ஃபோர்டு வந்து வெளியே வந்துடுறாங்க. அங்கேருந்து இன்வெஸ்டார்ஸும் பார்த்திங்கன்னா இவரை வெளியேற்றிடுறாங்க. வெளியே வந்ததுக்கப்புறமா இவர் என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 2 வருஷம் வந்து ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எதனால் நம்ம நிறுவனம் தோற்று போச்சு, என்ன இருந்தது, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிலாம் பார்க்கும்போது முதல் விஷயம் இவருக்கு தெரிய வந்தது என்னன்னா இவர் வாங்குற ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே வெவ்வேறு இடங்கள்ல இருந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல இருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி இவர் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய வேலையாட்கள் வந்து சேர்க்கணும். ஒவ்வொருதுக்கும் ஒவ்வொருது, அதாவது ஒரு டயரை வந்து அசம்பிள் பண்ணணும்னா அதுக்கு ஒரு தனி நபர் இருக்கணும், கியரை வந்து செட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு தனி நபர் இருக்கணும். இதன் மூலமாக ரொம்ப வேகமாக ஒவ்வொரு காரையும் நம்மளால் உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இப்படி இவருக்கு என்னென்ன பிரச்சனை இருந்ததோ அதுக்கு எல்லாத்தையுமே வந்து ரொம்ப நல்லா யோசித்து ஒரு பிளான் போட்டு 1903 ஃபோர்ட் மோட்டார் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை வந்து மால்கம்சன் அப்படின்றவருடைய உதவியோடு இவர் வந்து தொடங்குறாங்க. இப்படி அந்த நிறுவனத்தை வந்து இவர் நிறுவனதுக்கப்புறமா கார் உற்பத்தி இவர் என்னெல்லாம் யோசித்து வச்சாரோ அத்தனையுமே வந்து செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதன் விளைவாக 1906 தான் முதல் கார் வந்து வெளியே வருது, மாடல் என் அப்படின்னு சொல்லி. அந்த கார் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி அடைஞ்சது. காரணம் என்ன அப்படின்னா முதல் விஷயம் அந்த காரை தயாரிக்கிறதுக்குண்டான செலவுகள் எல்லாமே ரொம்ப பார்த்து பார்த்து தான் இருந்தாங்க. காரோட தயாரிக்கிறதுக்கு செலவு கம்மியானால் தான் நம்மளால் காரை வந்து ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு விற்க முடியும் அப்படின்னு சொல்லி இவர் நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த ஒரு நேரத்திலலாம் டெய்ம்லர், பென்ஸ், மெர்சிடிஸ் போன்ற பல கார்கள் இருந்தாலும் அதெல்லாமே பணக்காரங்க மட்டுமே வாங்கக்கூடிய ஒரு காராக இருந்தது. அதனால் இந்த ஃபோர்டு அப்படின்றது ஏழைகளும் வாங்கக்கூடிய அளவுக்கு வந்து கார் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் உற்பத்தி செய்யும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான செலவில் வந்து உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதன் மூலமாக அந்த 1906 மாடல் என் அப்படின்னு சொல்லி வெளிவந்த இந்த கார் வந்து சக்கப்போடு போட ஆரம்பிக்குது. அந்த ஒரு நேரத்திலேயே வெறும் $500 வந்து விற்றுருக்குறாங்க அந்த காரை. $500 அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்திய மதிப்பில் இன்றைக்கி ஒரு 37,500 உங்கள்கிட்ட இருந்ததுன்னா ஒரு கார் வாங்க முடியும்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த நிலைமை அந்த ஒரு காலகட்டத்தில் அமெரிக்காவில் இருந்தவங்களுக்கு இருந்தது. அதனாலேயே நிறைய பேர் வந்து கார் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் வரைக்கும் கார் அப்படின்றது வந்து ஒரு பணக்காரங்க மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வாகனமாக இருந்தது போய் ஏழைகளும் வாங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து இந்த கார் அப்படின்றது வந்து ஃபோர்டு தான் மாற்றுறாங்க. அதனாலேயே பார்த்திங்கன்னா கார் விற்பனையில் ஒரு மிகப்பெரிய புரட்சி செஞ்சார் அப்படின்னே சொல்லுவாங்க. இவ்வளோ பெரிய மாற்றம் இவர் செஞ்சதுக்கப்புறமா இன்னும் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே பயன்படுத்தி வர்ற இரும்புடைய வெயிட்டு ஜாஸ்தி இருந்தது. அதே சமயம் வெயிட்டு ஜாஸ்தி இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அதோடைய தன்மை சிறத்தன்மையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதனால் வேறு ஒரு ஷீல்டை வந்து இவர் கண்டுபிடிக்கிறாங்க. வேறு ஒரு ஷீல்டை வந்து வேறு இடத்துலேருந்து வந்து இவர் இறக்குமதி செய்கிறாங்க. அந்த ஷீல்டு பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஷீல்டை விட ரொம்பவே வெயிட்டு கம்மியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப திடமாக இருந்தது, ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு ஸ்டீலாக இருந்தது. அதை பயன்படுத்தி வந்து இவர் இன்னொரு ஒரு காரை வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அது 1908 மாடல் டி அப்படின்ற பேரில் வெளி வருது. அதில் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா எல்லாருமே ரைட் சைடில் தான் பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் வீல் எல்லாமே இருக்கும். இவர் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து அந்த ஸ்டேரிங் வீலை வந்து செட் பண்ணியிருந்தாங்க. அதுதான் முதல் முறை ஃபோர்டு தான் பார்த்திங்கன்னா அது 1908 அந்த ஒரு மாடல் டி அப்படின்ற அந்த காரில் இந்த விஷயத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இப்படி லெஃப்ட் சைடு ஸ்டேரிங் இவங்க வச்சதுக்கப்புறமா தான் வெவ்வேறு நிறுவனங்களும் வெவ்வேறு கார் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களும் லெஃப்ட் சைட்லேயும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேரிங் வந்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த மாடல் டீயுடைய ஒரு அட்வான்டேஜ் என்னவாக இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக மற்றவங்க வந்து ஓட்டக்கூடிய அளவில் இருந்தது. அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கூட ரிப்பேர் ஆனால் கூட ரொம்ப வேகமாக ரொம்ப சுலபமாக அதை சரி பண்ணுற அளவுலையும் இருந்தது. செலவும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் அதை சரி பண்ணுறதுக்கு ஆனது. இதனாலே இந்த காரு வந்து சக்ஸஸ் ஃபுல்லாக ரன் ஆக ஆரம்பிக்குது. இதனால இவருடைய நிறுவனம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சது. 1911 இவர் இந்த கார் உற்பத்தி செஞ்சு மிகப்பெரிய பணக்காரர் ஆயிடுறாங்க. ஏற்கனவே பணக்காரங்களாக இருந்தாலும் அதையும் தாண்டி டபுள் மடங்கு, இவங்க ஏற்கனவே எவ்வளோ இருந்ததோ அதை விட டபுள் மடங்கு பணம் வந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க.
அதே 1911 இது இன்டர்நேஷனல் லெவலில் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ட் நிறுவனம் வந்து நினைக்கிறாங்க. அதனால் முதல் நிறுவனமாக அமெரிக்கா விட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து இவர் என்ன பண்ணுறாங்கன்னா, அமெரிக்காவை விட்டு பிரிட்டனில் வந்து முதல்ல இவங்களுடைய ஃபோர்ட் அசம்பிள் பிளான்ட்டை வந்து நிறுவினாங்க. அடுத்து கனடாவிலையும் இவருடைய நிறுவனத்தை தொடங்கி அங்கேயும் விற்பனையை வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதிலிருந்து கொஞ்ச காலகட்டத்திலேயே இத்தாலிக்கும் வந்து இவருடைய நிறுவனம் போகுது. அங்கேயும் டீலர்ஷிப் வச்சு இவருடைய கார்ஸ் எல்லாமே வந்து விற்பனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இத்தாலியிலேயே முதல் முறையாக ஆட்டோமொபைல் தொழிற்சாலை அப்படின்னு சொன்னால் அது ஃபோர்ட் மோட்டார் தான். அந்த ஒரு பெருமைக்கும் இந்த ஹென்ரி ஃபோர்ட் தான் வந்து ஒரு காரணமாக இருக்கிறாங்க. அதிலிருந்து கொஞ்ச காலகட்டத்திலேயே இவருடைய விற்பனை அப்படின்றது கொடி கட்டி பறக்க ஆரம்பிக்குது. ஆனால் அப்போ தான் வந்து மறுபடியும் ஒரு சிக்கல் வந்து வர ஆரம்பிக்குது. 1914 முதல் உலகப் போர் நடக்க ஆரம்பிக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க பல தொழிற்சாலைகள் வந்து முடங்குது. உலகம் முழுக்க அந்த தொழிற்சாலைகள் முடங்குறது மட்டும் இல்லாமல் பல நாடுகளில் இல்லை பொருளாதார மந்தநிலை அப்படின்றது ஏற்பட ஆரம்பிக்குது. அது பார்த்திங்கன்னா இவருடைய நிறுவனத்தையும் பாதிக்குது. ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இராணுவ தளவாடங்களை வந்து உற்பத்தி செஞ்சு நிறைய இந்த பிரிட்டன் ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு வந்து அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போது ஃபோர்ட் நிறுவனத்து கூடயும் அவங்க வந்து சில டீலர்ஷிப் வந்து வச்சுக்கிறாங்க. அதன் மூலமாக ஃபோர்ட் நிறுவனத்தின் சார்பாக இந்த ஏர்கிராஃப்ட் எல்லாமே வந்து உற்பத்தி செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே சமயம் இவர் போருக்கு எதிராகவும் இருந்திருக்கிறாங்க. அதனால் ஹென்ரி ஃபோர்ட் யூரோப்புக்கு போய் போரை வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லியும் அதுக்குண்டான போராட்டத்தையும் இவர் செஞ்சுருக்கிறாங்க. கடைசி 1918 போரும் முடிஞ்சிருது. போர் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த ஏர்கிராஃப்ட் எல்லாம் இவர் செய்கிற நிப்பாட்டிடுறாங்க. நிப்பாட்டிட்டு மறுபடியும் இவருடைய நிறுவனத்தை வேறு எங்கெங்கெல்லாம் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் 1920 தான் இவர் வந்து ஜெர்மனிக்கும் இவருடைய நிறுவனத்தை கொண்டு போகிறாங்க. ஜெர்மனியை தொடர்ந்து அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா கொண்டு போகிறாங்க. ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்தியாவுக்கும் வர்றாங்க, ஃப்ரான்ஸுக்கும் போகிறாங்க. இப்படி பல நாடுகளில் இந்த ஃபோர்டு நிறுவனத்துடைய கார் வந்து விற்பனை செய்ய ஆரம்பிக்குது. அப்போ இந்த இந்தியா அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவில் யார் டீலர்ஷிப் எடுத்திருந்தாங்க அப்படின்னா டிவி சுந்தரம் ஐயங்கார் தான். ஆமாம், டிவிஎஸ் நிறுவனத்துடைய நிறுவனர். அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஃபோர்ட் நிறுவனத்துடைய கார்ஸ் எல்லாமே வாங்கி இந்தியாவில் வந்து விற்பனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து இந்தியாவிலையும் அவங்களுடைய ஃபோர்ட் நிறுவனம் வந்து உள்ளே நுழைஞ்சிருந்தது. இந்த மாதிரி உலகம் முழுக்க வந்து பயங்கரமாக இவருடைய விற்பனை அப்படின்றது போனது. குறிப்பாக சொல்ல போனால் 1929 அண்டார்டிகா தவிர மித்த 6 கண்டங்கள்லையுமே ஒரு கம்பெனி இருந்தது அப்படின்னா அது ஃபோர்ட் நிறுவனமாக இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக இருந்தது. அந்த ஒரு நேரத்திலெல்லாம் உலக பணக்கார பட்டியலில் முதல் இடத்துல கூட ஹென்ரி ஃபோர்டு வந்து இருந்திருக்கிறாங்க. இவ்வளோ பணம் இவர் சம்பாதிச்சிருந்தா கூட இதை மக்களுக்கும் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதனால் 1936 இவருடைய மகனான எட்சல் ஃபோர்ட் கூட சேர்ந்து ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் வந்து நிறுவுறாங்க. அப்படி அந்த ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் நிறுவனதுக்கு அப்புறமா இன்னும் நிறைய மக்களுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்னு அந்த அறக்கட்டளை மூலமாக நிறைய உதவிகள் வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு சமயத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு தனியார் தொண்டு நிறுவனம் நிறைய உதவி செய்கிறாங்க, அவ்வளோ பணத்தை வந்து செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அது ஃபோர்ட் ஃபவுண்டேஷனாக தான் இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபவுண்டேஷனாக அந்த ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் இருந்தது. அதிலிருந்து சில ஆண்டுகள் கழித்து 1943 எட்சல் ஃபோர்ட், அதாவது ஹென்ரி ஃபோர்டோடைய மகன், அவருடைய 50வது வயதில் இறந்து போயிடுறாங்க. அவர் இறந்து போன உடனே ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஹென்ரி ஃபோர்ட். அவர் வெளியே வர்றதே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்த சில ஆண்டுகள்லாம் 1947 ஏப்ரல் 7 அன்னைக்கு ஹென்ரி ஃபோர்டும் இறந்து போயிடுறாங்க. அவர் இறந்து போன பிறகும் கூட அந்த ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் அப்படின்றது இன்னைக்கு வரைக்குமே இயங்கிட்டு தான் இருக்குது. சக்ஸஸ்ஃபுல்லாக அது மக்களுக்கு வந்து உதவி செஞ்சுட்டேவும் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இவர் சேர்த்து வச்ச பணத்தை எல்லாமே வந்து இவர் மட்டுமே வச்சுக்காம மக்களுக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு நல்ல எண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹென்ரி ஃபோர்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.